வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஹோமியூஸுக்கான 5.1 ஆம்ப்ளிஃபையர், அதோட ஸ்பீக்கரு, சப்வூஃபரு, ஃபுல் செட்டு, ஃபுல் பேக்கேஜ் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம உடனுக்குடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஆம்ப்ளிஃபையர் தனியாகவே நம்ம அப்லோடு பண்ணியிருப்போம். அப்போயே சொல்லியிருந்தோம் இதுக்கு நம்மளோட ஸ்பீக்கர் பாக்ஸு ஃபுல் செட்டோட நம்ம ரெடி பண்ணுறோம், அதை தனி வீடியோவாக பார்ப்போன்னு. இருந்தாலும் இந்த ஆம்ப்ளிஃபையர் டீட்டெயில்ஸு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேனலுக்கு 2050 ஐசி 7 ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குற ஸ்பீக்கர்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 தான் கொடுத்துருக்குறோம். கஸ்டமர் 2 ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கிறாங்க, அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கிட்டே 5 ஸ்பீக்கர்ஸும் சப்வூஃபரும் கேட்டிருந்தாங்க, நம்ம அவங்களுக்காண்டி 5 ஸ்பீக்கரு 5 சேனலுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ 2050 ஐசி 7, சப்வூஃபருக்கு எஸ்டிகே 4191. 4191க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 5 ஆம்பியர் ஐசி, சேனலுக்கு தனியாக 5 ஆம்பியர் ஐசின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேனலில் எல்லாத்துலேயுமே ஒரே டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்போது சப்பில் வால்யூம் வைக்கும்போது சில சமயம் வந்து சேனலில் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதோட இம்பேக்ட் இருக்கும், வால்யூம் குறையும். ஆம்பியர் பத்தாதம்போது உங்களுக்கு வேறு ஏதாவது சில ஆடியோவில் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அதனால் 2 டிரான்ஸ்ஃபார்மராக பிரித்து போட்டிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் தாராளமாக ஒரு 12 இன்ச் 8 ஓம்ஸில் இல்லை 4 ஓம்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கு. இருந்தாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது எஸ்டிகேக்கு 8 ஓம்ஸு. 8 ஓம்ஸில் வந்து பேஸு கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும், நீங்கள் தாராளமாக இதில் 12 இன்ச் யூஸ் பண்ண முடியும். சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இன்ச் வேணாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கஸ்டமர் கொடுக்கறது 6 இன்ச்சு, அது ஸ்பீக்கர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சப்வூஃபர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது வீடியோவோட தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கரு, சப்வூஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸு, நம்ம ஆம்ப்ளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி நம்மளாக ரெடி பண்ணது. இப்போ அதில் இருக்கிற ஆம்ப்ளிஃபையரு, ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபரு, ஸ்பீக்கரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு பேக்கேஜு. இதில் ஸ்பீக்கரு, சப்வூஃபரு நம்ம தனியாக, நீங்கள் யாராவது நம்மள்ட்ட ஆம்ப்ளிஃபையர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆம்ப்ளிஃபையர்ஸ் நம்ம சில இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோடு பண்ணியிருப்போம். நிறைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணாமல் இருக்கும், சில இது அப்லோடு பண்ணாமல் விட்டுருப்போம், அதாவது வீடியோவே எடுக்காமல் விட்டுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் நம்மள்ட்ட ஆம்ப்ளிஃபையர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஆம்ப்ளிஃபையரே இதுதான் அப்படின்னு ஒரு வீடியோவில் வாட்ஸ்அப் நீங்கள் கொடுத்துட்டு, உள்ள இன்டீரியரில் உள்ள டீட்டெயில் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்பீக்கரு நீங்கள் வாங்கிக்கலாம். இது சுத்தமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையருக்கு மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று, ஆம்ப்ளிஃபையர் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு கஸ்டமருக்கு அவங்களா ஒரு ஸ்பீக்கர் சப்வூஃபராக போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓம்ஸ்னு போட்டிருக்கோம். 4 ஓம்ஸு போடுறதே கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையருக்கு, ஆம்ப்ளிஃபையர் 4 ஓம்ஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளார டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, ரைட்டு, ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஓம்ஸ் வேல்யூ கடையில் வாங்குகிற ஸ்பீக்கரு, சப்வூஃபரு இந்த 4 ஓம்ஸை விட்டு ரொம்ப உங்களுக்கு குறையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் கொஞ்சம் நேரம் ஓடினாலே ஹீட் ஆகிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையும். அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக ஒரு ஸ்பீக்கரை அதில் மேட்ச் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பட் ஆனால் இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாமே சுத்தமாக 8 ஓம்ஸ் ஆம்ப்ளிஃபையர், 8 ஓம்ஸு ஸ்பீக்கரு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பும் பவராக ரெடி பண்ணியிருக்கோம். பவராக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஐசிக்கு கொடுக்கக்கூடிய வோல்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ கொடுக்கணுமோ, 8 ஓம்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பீக்கர் பாக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எம்டிஎஃப் பாக்ஸ் தான். கஸ்டமரு எனக்கு வந்து எம்டிஎஃபில் கொடுத்துட்டு எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே நம்ம வந்து மேலே வந்து பிளாக் கலர் நெட்டு கிளாத்து அப்படிம்பாங்க, அந்த கிளாத்தை வந்து ஃபினிஷிங் பண்ணி எல்லா 5 பாக்ஸும் அதே மாதிரியே ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்ம போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எம்டிஎஃப் பாக்ஸுங்கிறதுனால ஆடியோவுக்கு எம்டிஎஃப் தான் யூஸ் பண்ணுவோம். பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர்ஸில் பார்த்திங்கன்னா சில இதில்
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்டிஎஃப்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதிலேயே உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு செட்டப்பில் பாக்ஸோட அவுட்ரு லுக்கு உங்களுக்கு பெயிண்டட் பண்ணிக்கலாம், ஷீட்டு பண்ணியிருக்கலாம். ஷீட்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்கா ஷீட்டு மாதிரியே இருக்கும், உடையாது, தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாது, உறிஞ்சி வராது, அது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு நம்ம மைக்கா ஷீட்டுக்கு பதிலாக அந்த மாதிரி யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கனாலே அந்த பாக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கரு 6 இன்ச் ஹெவி மேக்னெட்டு, சரவுண்டு ரைட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரு அது ஒரு மாதிரி ஆகும். சென்ட்ருக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரணும், ஏன்னா சென்ட்ருங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக 5.1 வாய்ஸுக்காண்டி தான் நம்ம அது போடுறது சென்ட்ருன்னு. ஸோ அதில் வாய்ஸ் நல்லாருன்னு அதுக்கேற்ற மாதிரியும் பேப்பரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது தொடர்ந்து வீடியோவில் நம்ம பேப்பர்லாம் எப்படி உள்ளார ஸ்பீக்கரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் ஸ்பீக்கரு. இப்போ இந்த யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கரு சபூஃபரு அதில் உள்ள மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குதுன்னு அதை பாருங்கள். தொடர்ந்து அந்த வீடியோவில் வந்துகிட்டு இருக்கோம், ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள். நம்ம கஸ்டமைஸ் பண்ணின ஸ்பீக்கர் சபூஃபர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உள்ள சபூஃபரு பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெயின்ட்டு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ் ஸ்பீக்கரு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள். நம்மளோட கஸ்டமைஸ் ஸ்பீக்கரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு காரணம் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வாட்ஸ்லேயும் எல்லா இசைக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு 8 ஓம்ஸில் கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம வந்து பர்டிகுலராக 8 ஓம்ஸுக்கு செஞ்சு போட்டுக்கிட்டுருக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு 2050 7-6Y 7-9-2 STK4141 STK419 கூட நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹெவியாக செஞ்சுருக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மேக்னெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட் திக்னஸ் பார்த்துங்க, நல்லா பெரிய மேக்னெட்டாக இருக்கும். அதேமாதிரி காயிலு இதோட பாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஊஃபர் பேப்பராக இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸான பேப்பராக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ரப்பர் பீடிங்கு, உங்களுக்கு நல்லா வந்து ஸ்பாஞ்ச் டைப், அதாவது ஃப்ரிக்ஷன் ஆகும், சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஆடியோ கேட்குறதுக்கும் தெளிவாக இருக்கும். நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு அதில் ஏதோ ஒரு ஸ்பீக்கரை கொண்டு லோட் பண்ணி அதில் கேட்குறத விட அதுக்கு ஆம்ப்ளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஆம்ப்ளிஃபையர் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் போடுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸுக்கு வண்டி போடுறது. இதே வந்து எல்லா சேனலுக்கும் கூட போடலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ரைட் லெஃப்டில் வந்து குறையணும், சென்டரில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்குற மாதிரியும் இதை வந்து பர்டிகுலராக டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஊஃபரு இதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஐசி ஃபெயிலியருங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்க வேண்டி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஊஃபராக இருக்கட்டும், காயிலு, ஸ்பைட்ரு, மேக்னெட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசி ஹீட் ஆகிறதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். சுத்தமாக ஹீட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ட்ராபேக் வந்து நம்மளோட அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸில் பண்ணும்பொழுது அந்த ஒரு ட்ராபேக் கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையரில் வரும். ஸோ அந்த ட்ராபேக்கை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்க வேண்டியும் ஆடியோவை இன்னும் கிளாரிட்டியாக கொடுக்கணுங்கிறதுக்க வேண்டிய தான் அதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் 5 சேனலுக்கும் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி இருந்தாலும் சரி 5 சேனலுக்கு யூஸ் பண்ண முடியும். மெயினாக உங்களுக்கு இந்த பீடிங் இந்த ஒரு சைடில் வர பீடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊஃபரோட எஜ்ஜு வந்து கூடவே இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ஊஃபர் வந்து மூவ்மெண்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான இந்த பேப்பர் மூவ்மெண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜை விட்டு வெளியில் வராது. அதே மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட சப் ஊஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எஜ்ஜஸ் போட்டிருப்போம். இந்த திக்னஸ் வந்து அதிகம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பேப்பரும் இருக்குது. வாய்ஸுக்காண்டி பேப்பரும் இருக்குது, பேஸுக்காண்டியும் பேஸு வாய்ஸ் கம்மியாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேப்பர் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம இதை இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மேக்னெட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற
பாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்குற கோட்டிங்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா தான் வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்பீக்கரு சில ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் உரிச்சிக்கிட்டு வரும். அந்த வந்து இந்த மாதிரியான இஷ்யூ நம்மளோட ஸ்பீக்கர்ஸில் வராது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு உள்ளது. இதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு சொன்ன ஐசி நம்பருக்கெலாம் இந்த இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ரெகுலராக இனிமேல் இதுதான் இருக்கும். நம்ம முன்னாடியே வீடியோஸில் நிறையா அப்டேட் சொல்லியிருப்போம். நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் வந்து செப்பரேட்டாக ஆம்பிளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்ட்டு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் நம்மள்கிட்ட வேணும் அப்படின்னு ஃபுல் செட்டாக வேணுங்கன்றவங்க ஸ்பீக்கரோட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு போட்டு நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு செய்கிறதோட பர்பஸ் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு முறை சொல்லிக்கிறோம். தெளிவாக படிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வந்து லைஃப் வரணும். பொருள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலும் குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ஓனாக செஞ்சு போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸு. இந்த லோயர் வாட்ஸ் ஐசிக்கு மட்டும்தான் நம்ம இது போடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து எல்லா விதமான டிரான்சிஸ்டர் மாஸ்பெட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்றொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து இப்பொழுதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லோயர் வாட்ஸில் இருக்கிற சேனலுக்கான ஐசிக்கான ஸ்பீக்கர்ஸு ஊஃபர்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது கஸ்டமர் எப்படி ஏற்கிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல் ரேஞ்ச் பேப்பராக ஊஃபர் பேப்பராக அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணி செஞ்சுப்போம். இதிலே வந்து உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் எல்லாமே போனால் எனக்கு வாய்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணுவோம். பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே ரெடி பண்ணுவோம். இது மாதிரி தான் நம்ம அது கஸ்டமைஸ் ஸ்பீக்கர் நம்மளுக்கு இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்பு போர் பார்ப்போம். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நீ கிடைக்கக்கூடிய ஊஃபர் தான். இது வந்து ரைட் லெஃப்ட்டுங்கிற மாதிரி போட்டுக்கிற ஊஃபரு. பேப்பர் குவாலிட்டியும் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோடது. மேக்னெட் சைஸை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவிலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மேக்னெட் சைஸை பாருங்கள், திக்னஸ் பாருங்கள், இதோட திக்னஸ் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாடி எச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இதை நீங்கள் இன்கேஸ் ஆர்டர் கொடுக்க வரீங்க அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்பீக்கரை ஒன்று நீங்கள் கையில் தூக்கி பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ வீட்டு இருக்குங்கிறது உங்களால் உணர முடியும். நம்ம வந்து சும்மா ஏனோதானான ஒரு ஸ்பீக்கரை கொண்டு மாட்டி ஒரு அவுட் புட்டு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு ஒரு 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் போடுறீங்க அப்படின்னு மார்க்கெட்டில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா 8 ஓம்ஸில் வந்து எல்லா பிராண்ட்லேயும் வர்றது கிடையாது. ஒரு சில பிராண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே உள்ள பிராண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஓம்ஸில் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கிது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்க போகும்போது உங்களுக்கு பட்ஜெட் எங்கே போயிடும். பட் ஆனால் நம்ம அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு குறைகள் இருக்கிறதுனால நம்ம அதுக்காக வேண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸை நம்மளாக ஓனாக செஞ்சு போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்வூஃபர். சப்வூஃபர் வந்து இது வந்து 15 8 ஓம்ஸு. இது வந்து உங்களுக்கு மேக்னெட்டை பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு மேக்னெட்டாக இருக்கட்டும், அதுக்கு உண்டான பக்கத்தில் இருக்கிற அந்த சேஸாக இருக்கட்டும், அந்த மேக்னெட்டு கிரிப்பாக இருக்குது, நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது செஞ்சு போடுறோம், ஏன் இந்த வந்து சப்பு பொருளையும் செஞ்சு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் 8 ஓம்ஸில் இருக்குது அப்படின்னா டெயின்ட்டியோட நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெயின்ட்டி மாதிரியே இருக்கும், டெயின்ட்டியோட நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அது அதே மாதிரி உங்களுக்கு ஊஃபரு நீங்கள் கையில் தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3-4 கிலோ வருது. இதையும் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஐசி டிரான்சிஸ்டர் என்ன யூஸ் பண்ணுறோம் அதில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு போடுறோம். இதை நம்ம செஞ்சு போடுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்க்ளோசர் ரெடி பண்ணுறது. நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்க்ளோசர் ரெடி பண்ணி போட்டுட்ருப்போம். அதுலேயும் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்குறவங்க எனக்கு வந்து சப்பு பர்பேஸ் இப்படி வேணும், அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம மெயினாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஹோம் ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம செய்கிற ஆம்பிளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது கொடுத்துக்கணும். கஸ்டமர் அவங்களோட விருப்பத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையர் அதை செஞ்சு கொடுத்தாலும் இந்த சப்வூஃபர் பேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறையா பேர் மேக்ஸிமம் வந்து ஸ்மூத்தாக தான் கேட்குறாங்க. ஸ்மூத்தாக வேணும், அதே மாதிரி தெளிவாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு 4 ஓம்ஸை யூஸ் பண்ணுறத விட அந்த இடத்துல 8 ஓம்ஸை யூஸ் பண்ணும்பொழுது அவுட்புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. உங்களுக்கு வந்து காதை குத்தாது. ரொம்ப நேரம் ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நிப்பாட்டி போடணும் அப்படின்ற வந்து உங்களுக்கு எண்ணங்கள் வராது. அதே மாதிரி பாக்ஸாக இருக்கட்டும், என்க்ளோசராக இருக்கட்டும், நம்ம சொந்தமாக ரெடி பண்ணுறதுனால
ஊஃபோருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையருக்கு ஏற்ற மாதிரியும் பாக்ஸ் இருக்கும். நம்ம ரெடி பண்ணுறதோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்கி அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் நம்ம அப்படி செய்கிறது கிடையாது. கஸ்டமரு அவங்க பிளேஸ் எப்படி இருக்குது, அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி பாக்ஸ் போடலாம், இல்லை கஸ்டமரோட விருப்பம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு தான் நம்ம பாக்ஸு டைமென்ஷன் போடுறதா இருக்கட்டும், மாடலாக இருக்கணும், அதாவது அவுட்ரு லுக்கில் மாடல் வந்து எந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்களோ அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்து. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட்டுக்கு போட்டிருக்கிற பாக்ஸு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஊஃபர் உள்ளார பார்த்திங்கனாலே தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேப்பர் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், சைடில் டியூட்ரு, மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான சாக்கெட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹெவி மேக்னெட்டாக இருக்கனால பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமாகவே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட் லெஃப்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸும் ஒரே மாதிரியாக இருக்கும். சென்ட்ருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரியே உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அது பேப்பர் மாறும். எல்லாத்துலேயுமே டியூட்ரு யூஸ் பண்ணியிருப்போம், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர்ஸு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சிருந்தாங்க, எனக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பில் யூஸ் பண்ணுற ஐசி போயிடுது அப்படின்னாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கரோட காயில் காயிலோட ஓம்ஸ் தான். நம்மளோடது எல்லாமே 8 ஓம்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ரிசல்ட்டுங்கிறதும் பக்காவாக இருக்கும், ஹீட்டாக அந்த அளவுக்கு ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் துணி போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்ஜெட்டுக்குள்ளார வேணும் அப்படிங்கும்போது சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு, அதில் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல டீ கடை வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் கடை இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இருக்காது. இந்த மாதிரி கிளாத் உள்ள பாக்ஸை நீங்கள் அதில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரேட்டு கம்மியான பாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பாக்ஸ். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மைக்கா சீட்டு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்போம், நெட்டு கிளாத் போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பக்காவாக. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லெதர் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு சோஃபாலெலாம் யூஸ் பண்ணிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு சாமானியத்தில் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, நீங்கள் கத்திய வச்சு கிழிஞ்சா கூட அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அந்த லைன் மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டு போடுறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். இது டியூட்ருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துட்ட இருக்கும், இந்த இடத்துட்ட நீங்கள் வேணுன்றவங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த இடத்துட்ட இருக்கும், நீங்கள் கட் பண்ணி வேணுன்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து உங்களுக்கு யார் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இது வந்து இன்கேஸ் நீங்கள் ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஏர் ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு சைடு ஏர் ஹோல்ஸ் இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நெட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பாக்ஸில் முன்னாடி பார்த்துருந்தீங்களா அதில் தான் நம்ம ஃப்ரேம் செஞ்சுருப்போம். இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் இதை வச்சு பண்ணியிருப்போம். அதே மாதிரி லைட்டாக வென்டிலேஷன் உங்களுக்கு உள்ளார ஓடுற பேஸ் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து லேஸாக வரணும், ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடக்கூடாதுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டனில் போட்டிருப்போம் பாக்ஸு. மரத்தில் வச்சு அப்படியே சீல் பண்ணல, இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டனில் கொடுத்துருப்போம். நீங்கள் அழகாக நீங்கள் இந்த கிளாத்து ஃப்ரேம் வச்சு மேலே வச்சு ஒரு அழுத்த அழுத்துனீங்கன்னா அப்படியே பக்காவாக சீட்டிங் ஆகிக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா மேலே லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மள்கிட்ட ஒரு 60 டைப்பில் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் புக் பண்ணுறீங்க பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் வந்து ஒரு 2-3 மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எது அவைலபிள் இருக்கோ அதை வந்து உங்களுக்கான பாக்ஸில் நம்ம அதை வந்து அவுட்ரு லுக்கில் உங்களுக்கு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸு, உங்களுக்கு வந்து அவுட்ரு லுக்கில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டெயின்டி பேப்பர் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி டெயின்டி பேப்பரோட என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி நீங்கள் இதில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டீல் கிரில் கொடுத்துருக்கோம். இது வந்து கிரில்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துணி கிரில்லை காட்டிலும் சப்வூஃபர் பொறுத்தளவில்
இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது காயில் சுற்றுறதுக்கு ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் பேப்பர் ஒட்டி பார்க்குறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு மேக்ஸிமம் நம்ம செஞ்சு கொடுக்குற சப்வூஃபர் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் கிரில் தான் கொடுக்குறோம். இல்லை எனக்கு எந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, சேஃபாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு துணி ஃப்ரேம் வச்சும் நம்ம செஞ்சு கொடுத்து விட்ருக்குறோம். நீங்கள் அந்த மாதிரி பாக்ஸஸ் தனியாக தேவைப்பட்டீங்கனாலும் நம்மள்ட்ட கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல். இது வரைக்கும் இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஸ்பீக்கர் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். இது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மள்ட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த நம்மளோட சேர ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில் வீடியோ நம்மள்கிட்ட ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நமக்கு ஷேர் பண்ணிவிட்டு எத்தனை ஸ்பீக்கர் வேணும் கேட்குறீங்களோ அத்தனை ஸ்பீக்கர் சப்வூஃபர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று மெயினாக என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 10 இன்ச் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணும்பொழுது ரொம்ப அவுட்புட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நம்மளோட ஸ்பீக்கர் சப்வூஃபர்ஸை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன். ஏன்னா 8 ஓம்ஸை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு டெயின்டியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டெயின்டி 4 ஓம்ஸை காட்டிலும் உங்களுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பேஸு கிளியராக இருக்கும், டெப்த்தாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போடுற அந்த ஸ்பீக்கர் சப்வூஃபர். அதனால் நீங்கள் இப்போ இந்த செஞ்சுருக்கிற பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு 4 ஓம்ஸ் சூப்பரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 ஓம்ஸ் அளவுக்கு அந்த 4 ஓம்ஸோட சப்வூஃபர் வந்து டெப்த்து கொஞ்சம் கொடுக்காது. அதனால் நீங்கள் வாங்கியிருக்கிற ஸ்பீக்கர் சப்வூஃபரு அதை பொறுத்து சப்வூஃபரை பொறுத்து ஆடியோ ரிசல்ட்டு மாறும். உங்களுக்கு ஹெவியாக பேஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 12 இன்ச் யூஸ் பண்ணுங்கள். நம்ம 12 இன்ச் தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. நார்மல் ஆம்ப்ளிஃபையர் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் இருந்தாலும் கஸ்டமர் எனக்கு 12 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை பர்டிகுலராக சரி 12 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்போம், பேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கேட்டதுக்கு இல்லைங்க 12 இன்ச் வந்து பேஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, 10 இன்ச்சே போதும் அப்படின்னாங்க. அதனால தான் அவங்களுக்கு நம்ம 10 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நான் விரும்புகிறவங்க தாராளமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க எனக்கு பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸ் டிசைன் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் வீட்டுக்கு ஹோம் தியேட்டர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.